ஆண்டவராகிய இயேசுவின் அற்புதமான தூய நாமத்தில் அருமையானவர்களே, உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். கடந்த காலங்களிலே எல்லா உயர்வுகளிலும் தாழ்வுகளிலும், வெளிச்சத்திலும் இருளிலும், பலவீனத்திலும் பலத்திலும் நம்முடைய தேவன் நம்மை விட்டு விலகாமல், நம்மை தப்புவித்து, நம்மை காத்து, நம்மை பட்டினி இல்லாமல், நம்மை பராமரித்து, நம்மை ஆசீர்வதித்து, நம்மை அபிஷேகித்து கனப்படுத்தி கொண்டே வந்தார். புதிய மாதத்திலும் தேவன் தானே ரெண்டத்தனையான நன்மைகளால் உங்களையும், உங்கள் கை பலன்களையும், உங்கள் வேலைகளையும், உங்கள் தொழிலையும், உங்கள் குடும்பத்தையும், பிள்ளைகளையும், உங்களுடைய சம்பத்துக்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். யோபின் புஸ்தகம் 42:10 பாருங்கள். யோபு தன் சிநேகிதருக்காக தேவனுடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்யும்போது, வேதம் சொல்லும் சத்தியம் என்ன? தேவனாகிய கடவுள் யோபுவின் சிறையிருப்பையும் மாற்றி அவர் ரெண்டத்தனையாய் ஆசீர்வாதங்களை பெறும்படி தேவன் செய்து விட்டாராம். இதுதான் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுடைய வாழ்க்கை. சீரழிந்திருக்கிற, பாடுகள் இருக்கிற, அவமானமாக இருக்கிற, பின்வாங்கியிருக்கிற, பாவத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக இயேசுவின் நாமத்தில் நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். யோபுவின் வாழ்க்கையில் பிசாசு பல தீமைகளை கொண்டு வந்து அநேக நஷ்டங்களை அவர் வாழ்க்கையில் கொண்டு வந்தான். அவருடைய மனைவி அவரை பார்த்து பரியாசம் பண்ண அளவுக்கு பிசாசு சூழ்நிலைகளை மாற்றிவிட்டான். அந்த நீதிமானாக இருந்த யோபு தேவனை சபிக்க வேண்டும், குறை சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் பிசாசு இதெல்லாம் செய்தான். ஆனால் தேவனுடைய ஆவியானவருடைய அக்கினி யோபுவுக்குள் இருந்தது. யோபு சொன்னார், யோபு 13:15 பாருங்கள், தேவனே, நீர் என்னை கொன்று போட்டாலும் உன் மேல் நான் நம்பிக்கையாயிருப்பேன் என்று சொல்லி. ஆமாம் நண்பானவர்களே, யோபுவை தேவன் இதோ தொட ஆரம்பித்தார். யோபு சொன்னார், என் மீட்பர் இயேசு உயிரோடு இருக்கிறார். யோபு 19:25 சொன்னார். ஆமாம் நண்பானவர்களே, ஆண்டவர் இயேசுவை யோபு தேடினார். அதனுடைய விளைவு யோபு ஒரு ஜப மனிதனாய் மாறினார். விசுவாசிகள் வாழ்வில் என்ன பாடுகள் இருந்தாலும் நீங்கள் ஜப வீரர்களாய் மாறுங்கள். பிறர் மனம் திரும்பாத பிறருக்காக எப்போதும் தேவ சமூகத்தை நோக்கி ஜெபியுங்கள். தேவன் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார், நம் சிறையிருப்பை மாற்றுவார். அதோடு மாத்திரமல்ல, ரெண்டத்தனையாய் இழந்து போன எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு தருவார். உங்கள் வீடு உங்களுக்கு கிடைக்கும், நிலம் உங்களுக்கு கிடைக்கும், பணம் உங்களுக்கு கிடைக்கும், பொருளாதாரம் உங்களுக்கு கிடைக்கும், சிதறி போன குடும்பங்கள் ஒன்று சேரும், நல்ல உடல் சுகம் உங்களுக்கு கிடைக்கும், அபிஷேக ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாமே உங்களை தேடி வரும்படி கர்த்தர் செய்வார். இதை தான் இந்த புது மாதத்தில் இயேசுவின் நாமத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி தேவன் உங்களை தொட்டு அபிஷேகிக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இதோ யோபு தன் நண்பர்களுக்காக ஜெபித்த போது அவருடைய சிறையிருப்பை மாற்றியது, ரெண்டத்தனையாக யோபுவை ஆசீர்வதித்தது போல என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் ஜப வீரர்களாய் மாற்றுங்க. நாங்கள் ஜப வீரர்களாய் எழும்ப வேண்டும். எங்கள் சிறையிருப்பெல்லாம் நீர் உடைக்கிற தேவன், ரெண்டத்தனையான ஆசீர்வாதங்களோடு கூட ஆண்டவரே புதிய நாட்களில் எங்களை நடத்துகிற தேவன், உமக்கே மகிமை. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.